Hey guys, welcome back to our channel. இப்ப நான் வந்து மதுரைல வந்து இறங்கி இருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெயிட்டிங் ஹால்ல கொஞ்சம் வர்க் பார்த்துட்டு தென் தட்கல் புக் பண்ணிட்டு தென் வந்து நம்ம வெளியில போய் நம்ம பஸ் ஏறி நம்ம போடி போலாம். அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த விளாக்ல வரும். ஸோ வீடியோ மறக்காம கண்டினியூ பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வெயிட்டிங் ஹாலாக வெயிட்டிங் ஹாலுக்கு போகலாமா இல்லை வந்து இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. பிளேஸ் பாருங்க, ஆள் இல்லை இங்கே ஃபிஃப்த்து பிளாட்ஃபார்மில். ஸோ வந்து இங்கேயே உட்காந்து பார்க்கலாமான்னு தோணுது. ஏன்னா வெயிட்டிங் ஹால் போனால் அவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஐ திங்க் ஒரு 100 rupees ஆகுது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஏன்னா சார்ஜ் வேறு நான் போகணும் லேப்க்கு. ஸோ அங்கே போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் போனேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். கைஸ், இப்போ நான் நேராக வந்துட்டு வெயிட்டிங் ஹாலுக்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு கூட கொஞ்சம் ஒர்க்கை பார்த்துட்டு தென் முக்கியமாக இன்னொன்று வந்து 11 மணிக்கு நான் தட்கல் புக் பண்ணணும். இப்போ நான் வெளியே போய் பஸ்ஸில் ஏறிட்டேன்னா சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. அதனால தான் நான் இங்கேருந்து புக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பினா கூட நான் 10:30 கிளம்பி போயிடலாம். கைஸ், இப்போ வந்து நான் IRCTC எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சில் வந்து இருக்கேன். 2 hours போட்டிருக்கேன், 60 rupees. அதாவது 2 hours வந்துட்டு 120 rupees வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஹாலுடைய டாய்லெட்டு, நீட்டாக தான் இருக்குது. என்ன டாய்லெட் கிட்ட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் வந்துட்டு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதோ கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி நாளைக்கு வந்து சென்னையிலேருந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்துட்டு தட்கலில் புக் பண்ணியாச்சு. இனி இங்கேருந்து அப்படியே நான் வந்து போடி கிளம்புறேன். இனி ஆரப்பாளையம் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், இவ்வளோ நேரம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தோன்னே சவுண்டு நிறையா கேட்குற மாதிரி இருக்குது. உள்ளே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, பட் வெளியில் பாருங்க செம்மையாக இருக்குது. வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே இருக்குது. உள்ளே ரொம்ப அடைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இங்கே ரயில்வே ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வேறு 2 நாளாக மக்கர் பண்ணதுன்னு நாங்கள் எப்படியோ தட்கல் புக் பண்ணிட்டேன். போயிருமோனே நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ புக் பண்ணிட்டேன். மதுரையில் வெளியில் பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல, ஒரு ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது வெளியில். நம்ம கோயம்புத்தூரில் கச 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 கசன்னு இருக்கும், இங்கே நல்லா நீட்டாக இருக்குது. மதுரையிலேருந்து நான் வந்து தேனிக்கு வந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறினேன். ஃபுல்லாக செம்மையாக பாட்டு போட்டிருந்தாங்க, பட் என்னால் ஒரிஜினல் ஆடியோ வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல காப்பி டிசியூவால். மதுரையிலேருந்து கரெக்டாக பஸ் வந்து ஆன் டைமுக்கு வந்து எடுத்துட்டாங்க தேனியை நோக்கி. நான் வந்து தேனி போயிட்டு அங்கேருந்து போடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட மதுரையில் வந்து தேனி பஸ் தான் ஏறினா போடிக்கு வந்து டேரெக்டாக பஸ் வந்து லேட் ஆகுன்னு சொல்லி பஸ் ஏறிட்டேன். மதுரையில் வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரோடு ஒர்க் போயிட்டுனால சுற்றி தான் வந்து உங்களுக்கு ஹைவே வந்துட்டு ரீச் பண்ணாங்க. அதுவும் இது வந்து திண்டுக்கல் நம்ம கன்னியாகுமரி ஹைவே, இதில் ரீச் ஆகி இது கொஞ்சம் தூரம் இப்படியே வந்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேனி ரூட்டே வந்து எடுத்தாங்க. நான் வந்து மொதல் முறையாக வந்துட்டு இந்த ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி இந்த மாதிரி ஊர்லாம் தாண்டி தேனி ரீச் பண்ணும்போது ரொம்பவே வந்து செம்ம ஃபீலாக இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த தேனியை நெருங்க நெருங்க அந்த மலையை குடஞ்சு உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அடுத்து வர வீடியோஸில் அதை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம தேனி டு மதுரை அந்த ரயில்வே ட்ராக் இது தான். நம்ம ஈவினிங் வந்து நம்ம இதில் தான் நம்ம திரும்ப வந்துட்டு வரப்போகிறோம். தேனி வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு அங்கே எத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. பக்கத்தில் இருந்தவங்க தான் வந்துட்டு எனக்கு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி அங்கே வந்து 2 bus stand இருக்குது, ஒன்று பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு போடி பஸ் வரும் எல்லாமே சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வரப்போ ஒரு ரூட் தான் நான் சொன்னேன். இதுக்கு அடுத்து ஒரு கர்வ் மாதிரி வரும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேனியில் வந்து இறங்கிட்டோம். தேனி புது பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து போடிக்கு வந்து பஸ் ஏறணும். கைஸ் போடி பஸ் ஏறியாச்சு. 10-15 minutes ஆகும் நினைக்கிறேன். ஆனால் பஸ்ஸு ரொம்ப அடி வாங்கியிருக்குங்க. நீங்களே பார்க்கலாம், இந்த விண்டோலாம் திறக்கவே முடியல. அது மாதிரி அதுக்கு மேலே போகிற அந்த கிளிப் இல்லை. பாருங்கள் என்ன சத்தம் மட்டும் கேளுங்களேன்.
15 ரூபா வந்துட்டு கலெக்ட் பண்றாங்க உங்களுக்கு தேனியிலிருந்து போடிக்கு. நான் கவனிச்சேன் இங்க மதுரையிலிருந்து தேனி வரும்போது சரி, தேனியிலிருந்து போடி போகும்போது சரி, பக்கத்துல உட்காந்துருக்கவங்க ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் தராங்க, நீங்க அங்க போனா நிறைய எடுக்கலாம், இங்க போனா நிறைய ஷூட் பண்ணலான்னு. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. கைஸ் போடி வந்து ரீச் பண்ணிட்டோம், 2:10 ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, அவரை மீட் பண்ணணும், அதனால தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் போடி பஸ் ஸ்டாண்டு கைஸ். இனி இங்கிருந்து அடுத்த பிளான் வந்துட்டு நாங்கள் எங்கேன்னு போடலை, அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு அங்கே போயிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா தான் பிளானு. அதுக்குள்ளே நம்ம போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிப்போம், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம். ஆப்பிள் ஜூஸ் வந்து சொல்லியிருக்கேன், அது குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே எங்கேயா சுற்றுவோம். இதுதான் கைஸ் அந்த மதுரையில் நான் வெயிட்டிங் ஹாலில் இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் லாங்ஸ் அதோடைய ப்ரைஸ் இதுதான். பேக்கெட்லேருந்து எடுத்தேன், இப்போ தான் பார்த்தேன் பில் இருக்குது. மழை வேறு நல்லா வரும்போல் இருக்கு, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் வேறு நான் வெளியில் வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மழை வந்துச்சுன்னா அந்த பிளான் ஃப்ளாப் ஆயிரும். வீட்டிலேருந்தே கூட கொண்டு வரலான்னு பார்த்தேன், பட் வந்துட்டு இங்கே வந்தால் வாங்கியிருக்கேன், 280 ரூபீஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ப்ரோக் வந்துட்டு அங்கே ரொம்ப மழை போகல, இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு சரியான மழை தான், இங்கே பாருங்கள் சரியான மழை தான் இங்கேயும். ஸோ வந்து ப்ரோ வந்த உடனே நெக்ஸ்ட்டு விலாக் வந்துட்டு அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ.